பெரம்பலூர் அருகே திருமாந்துறை சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் சுங்க கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக சென்று வருகின்றனர். நமது செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், வணக்கம். டோல்கேட்டில் இலவசமாக செல்லும் வாகனங்கள் கூடுதல் விவரம் என்ன முருகேசன், சொல்லுங்க. வணக்கம் கணிகா. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் முறையில் சுங்க வரி வசூலிக்கப்படுவதால் திருமாந்துறை மற்றும் செங்குறிச்சி பகுதியில் இருக்கிற சுங்கச்சாவடி நிர்வாகம் பணியில் உள்ள 25 மேற்பட்ட ஊழியர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்துள்ளது. இதனை கண்டித்து திருமாந்துறை மற்றும் செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் பணிபுரியும் 120 மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை மாற்றியமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருமாந்துறை மற்றும் செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க வரி செலுத்தாமல் இலவசமாக சென்று வருகிறது. சுங்கச்சாவடி ஊழியர்களின் இந்த திடீர் போராட்டம் காரணமாக அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் இருக்க அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விகானிகா,